Hudson Card. வணக்கம். ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலிக்கு தெய்வம் அந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜா ராமன், அலங்கார ரூபன் அந்த சுந்தர ராமன், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம், நம்பின பேருக்கு ஏது பயம். இந்த பாடல் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்திய தேசத்தினுடைய ஆதி காவியம் என்பது ராமாயணம்தான். அதனால்தான் ராமாயணத்தை எழுதிய வான்மீக முனிவரை ஆதி கவி என்று சொல்லுகிறார்கள். எழுதப்பட்ட கால கட்டத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கு. பல பேரால் ஆராய்ச்சி நோக்கத்திலே கூட ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட காவியமாக ராமாயணம் இருக்க வேண்டும் என்பது. சில பேர் இன்னமும் கூட பழமையானதுன்னு சொல்றாங்க. ஒரு 3000-4000 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட, மொழி என்பதே உருவாகி வருகிற ஒரு காலகட்டத்தில் இந்த தேசத்திலே எழுந்த ஒரு காவியம். இந்தியாவில் மாத்திரம் இல்லாம ஆசியாவினுடைய பல நாடுகளில் இன்றைக்கும் ராமாயணம் பல வடிவங்களில் சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது, நாடகமாக நடிக்கப்படுகிறது, கவிதையாக எழுதப்படுகிறது. இத்தனை காலம் தொடர்ந்து இந்த காவியம் இந்த மண்ணிலே வாழ்ந்து வருவதற்கு காரணம் அறத்தின் நாயகனான ராமனின் கதையை சொல்லுகிற காவியம் ராமாயண காவியம். இந்திய தேசத்திலே இருக்கிற அத்தனை அறத்துக்குமான நாயகனாக ராமன் எழுந்து நிற்கின்றார். அவனுடைய கதையை முதன் முதலில் வான்மீகி சொன்னார். வான்மீகத்திலிருந்து தமிழுக்கு 12ஆம் நூற்றாண்டிலே கம்பன் அதை கம்பராமாயணம் என்று எழுதினார். கம்பராமாயணத்தை வந்து ராமேஸ்வரத்திலே கேட்டாராம் துளசிதாசர். வடநாட்டிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு அவங்க யாத்திரை வருவாங்க இல்லையா, வருகிற இடத்தில் கம்பராமாயண சொற்பொழிவை, தொடர் சொற்பொழிவை கேட்டு கேட்டு அந்த கம்பராமாயணத்தை கேட்டதனால் தானும் ராமாயணத்தை எழுத வேண்டும் அப்படின்னு உத்வேகம் பெற்று துளசிதாசர் ஹிந்தி மொழியிலே ராமாயணத்தை எழுதினார். இதை தவிர ஒரு 1000கணக்கான பேர் ராமாயணத்தை பற்றியும் ராமாயணத்தினுடைய உபகதைகளை பற்றியும் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த மூன்றும் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த மூன்று படைப்பாளிகள் வான்மீகி, கம்பர், துளசிதாசர், அவங்க மூன்று பேரை பற்றியும் சின்ன சின்னதாக 3 கதை, அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வான்மீகி, வான்மீகம் அப்படின்ற அந்த குலம், வான்மீகிகள் அப்படின்ற ஒரு குலத்தை சார்ந்தவராக அவர் இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நம்பப்படுகிறது. அது ஒரு வேடுவர் குலம். அது பிரசேதஸ் என்கின்ற ஒரு ரிஷிக்கும், வான்மீக குலத்தை சார்ந்த பிரகுதா என்கின்ற ஒரு பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவர் தான் வான்மீகி. ரத்னாகர் அப்படின்ற பெயரை தான் அவருக்கு பிறப்பிலே சூடுகிறார்கள். அந்த ரொம்ப ரொம்ப எளிய குடி, மலைவாழ் அந்த மக்களை கொண்ட குடி, வேட்டையாடுதல் தான் அவர்களுடைய பெரிய தொழிலாக இருந்தது. இதை வேட்டையாடி விலங்குகளை துன்புறுத்தி அதெல்லாம் செய்வதிலே ரத்னாகருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அப்புறம் குடும்பமும் ரொம்ப பெருசாக இருந்தது. அவருக்கு 9 பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர அவருடைய இனத்தைச் சேர்ந்த, குடும்பத்தைச் சேர்ந்த பல பேரை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அவர்கிட்ட வந்தது. அதனால் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்னாக்க, அந்த பகுதியிலே, வேடுவர்கள் வாழ்கின்ற அந்த பகுதியிலே சாலையோரமாக அந்த யாத்ரீகர்கள்லாம் போவாங்க. பயணம் செய்கிறவர்களை கொள்ளையடித்து அவர்களினுடைய பொருளை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிற வேலையை அவர் செய்ய ஆரம்பித்தார்னு சொல்றாங்க. இதை செய்ய 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 வேட்டையாடுவதை முழுமையாக கைவிட்டு விட்டு இந்த வேலையை தான் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் செஞ்சுக்கிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க கொடுக்க அவருடைய செல்வாக்கு அந்த குடும்பத்தில் ரொம்ப பெருசாயிடுச்சு. குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இவர் காலில் விழுந்து கிடக்கிறாங்க. ஏன்னா வர்ற பணம் அப்படிப்பட்ட பணம. அந்த வழியாக செல்லுகிறவர்கள் பெரும்பாலும் யாத்திரைக்கு செல்கிறவர்கள் அல்லது வணிகத்துக்காக செல்கிறவர்கள். அந்த வழியை செல்லுகிறவர்களை
தாங்கள் வேட்டையாடிய விலங்குகளை அவர்களுக்கு கொடுத்து அவங்கள்டேந்து அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு தான் இவங்க இவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படித்தான் இருந்தது. அதனால அந்த வழியை வரவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. தாங்க தாக்கப்படுவோம், தங்களிடமிருந்து பணம் களவாடப்படும்ன்றத அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் இதைத்தான் ரத்னாகர் செய்து வந்தார். செய்து வர வர குடும்பத்தில் இவருடைய செல்வாக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா கொண்டு வர பணம் அவ்வளவு பெரிய பணம். இது இப்படியே போய்கிட்டே இருந்தபோது ஒரு நாள் நாரத முனிவர் அந்த சாலையிலே ஒரு பயணியாக வந்தார் அப்படின்னு கதை இருக்கு. நாரத முனிவர் வந்த உடனே இவர் வழக்கம் போல அவரை கட்டி போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற காசை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ நாரதர் சிரிச்சுக்கிட்டே இவர்கிட்ட கேட்டாராம், இது வந்து நீ செய்வது அறம் இல்லையே, இது பாவமாயிட்டு உனக்கு தெரியுமா? நான் பாவமா இருந்தா என்ன, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு வேற வழி இல்லையே, என்னுடைய குடும்பத்துக்காக தானே நான் இதை செய்கிறேன், அதனால அவர்களுடைய பசியை போக்குவதற்காக செய்கிற எதுவுமே பாவம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாகர் அதற்கு பதில் சொல்லுகிறார். அதற்கு நாரதர், அப்போ இளைஞராக அவர் வராரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ என்னை கட்டி போட்டிருக்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீ இங்கேயே நான் இருக்கேன், நீ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டுட்டு வா, அவங்கள்ட்டெல்லாம் போய் விசாரிச்சுப்பாரு, அவங்களுக்காக தானே நீ செய்கிற, அதனால் இதை செய்வதனால் உனக்கு வருகிற பாவத்தை அவர்களும் சமமாக பிரித்து கொண்டு தனக்குள் ஏற்றுக்கொள்ளுவார்களா, அல்லது உனக்கு பெரிய பகுதி இருந்தாலும் ஒரு சிறிய பகுதி பாவத்தையாவது அவங்களாம் வாங்கிப்பாங்களான்னு போய் கேட்டுட்டு வாயேன் அப்படின்னு நாரதர் சொல்லியிருக்கிறார். இவருக்கு வந்து தயக்கம், நீ என்ன, நீ நான் உன்கிட்ட இந்த திருட வந்திருக்கேன், நீ என்ன நீள நீளமாக பேசுற அப்படின்னு ஒருவேளை இவர் கேட்டிருக்கலாம். நான் இங்கேயே பொறுமையாக இருக்கேன், நீ போயிட்டு கேட்டுட்டு மாத்திரம் வந்துரு, என்னிடம் இருக்கிற எல்லா பணத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன்னு அவர் சொல்கிறார். அப்போ இவருக்கு இவருடைய மனசில் ஒரு சின்ன சலனம், ஏனென்றால் அந்த குடும்பத்தினுடைய தலைவன் தான், குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் தன்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கேள்வி இவரை கொஞ்சம் அலைக்கழித்தது. நான் நேராக வீட்டுக்கு போகிறாரு. இவர் வரத்துக்காக தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கொண்டு வந்தீர்கள் தந்தையே அப்படின்னு பிள்ளைகள்லாம் ஓடி வராங்க, உறவுக்காரர்கள்லாம் வராங்க, இவருக்கு பெரிய உபசாரம்லாம் செய்கிறாங்க. நிறைய காசு எடுத்துட்டு வந்திருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இவர் கேட்குறாரு, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நாம் இந்த வழியை வருகிற பயணிகள்கிட்ட வேட்டையாடிய விலங்குகளை விற்று அதனால தான் நம்ம வாழணும். ஆனால் நான் அப்படி வாழலைன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி வேட்டையாடுவதை விற்று வந்திருந்தால் இவ்வளவு பணம்லாம் வந்திருக்காதுன்றது உங்களுக்கே தெரியும் தானே. அதனால் நான் ஒரு பாவத்தை செய்து அவர்களிடம் கொள்ளையெடுத்து அதை தான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பாவத்தில் உங்களை யார் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவருடைய மகன் உடனே சொல்லிடுறான், நீங்கள் இப்படித்தான் பணம் கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் அப்பா கொண்டு வருகிற செல்வத்திலே வேண்டுமானால் எனக்கு பங்கு இருக்கலாமே தவிர அப்பாவினுடைய பாவத்தை பிள்ளைகள் ஒரு நாளும் வாங்கி கொள்ள முடியாதுன்னு மகன் சொல்லிடுறான். அப்போ மனைவிட்ட கேட்குறாரு, மனைவியும் அதைத்தான் சொல்கிறாங்க, எல்லாத்துலேயும் எனக்கு பங்கு இருந்தாலும் பாவத்தில் எனக்கு பங்கு கிடையாது அப்படின்னு மனைவி சொல்லிறாங்க. தன்னுடைய தம்பிகள் அப்புறம் சகோதர சகோதரிகள் எல்லா உறவுக்காரர்கள் அவரையே நம்பி இவ்வளவு நாள் வாழ்ந்து அவர் காலடியிலே இருந்த எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாரு. ஒரு ஆள் முன்னாடி வரணுமே, பணத்தில் வேணால் பங்கிருக்கே தவிர பாவத்திலலாம் பங்கு கிடையாது, அது முழுக்க முழுக்க உங்களுக்கான பாவம்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் சொல்லிடுறாங்க. இது அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை. திரும்பி வர்றாரு. கட்டி போடப்பட்டிருந்த அந்த இளம் பயணி, அது ஒருவேளை நாரதராக கூட இருக்கலாம் தானே, அவர் இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன உன்னுடைய பாவத்தை அவங்களாம் வாங்கிக்கிட்டாங்களா, இப்போ உனக்கு பாவமே இல்லாமல் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வால்மீகி முனிவர் அவரை பார்த்து சொல்கிறாரு, ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இளைஞனே, செல்வத்தை பங்கு போடலாம் ஆனால் துன்பத்தை பங்கு போட முடியாது, நம்முடைய வசதிகளை பங்கு போடலாம் ஆனால் நம்முடைய பாவங்களை பங்கு போடவே முடியாது, அதை யாருமே வாங்கி கொள்ள மாட்டார்கள் என்கின்ற பெரும் படிப்பினையை இன்றைக்கு உன்னிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டார். அப்போ அவர் சொல்றாரு, நீ இப்போ சொன்ன இல்லை இந்த வாசகம், இதை கேட்கிற போது ஒரு சாதாரண வழிப்பறி செய்கிற ஒரு திருடனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மாதிரி இல்லை, உன்னுடைய வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஒரு சமயம் உனக்கு ஒன்று தெரியுமா, ஒன்று சொல்றேன் உனக்கு, எல்லாராலும் துரத்தப்பட்டு அல்லது எல்லாரையும் இழந்து விட்டு நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்றை காலம் வழங்குகிறது. அப்படிப்பட்ட வாய்ப்பு இன்றைக்கு உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை இன்றிலிருந்து நீ புதுப்பித்து கொள்ளலாம். அப்போ அவர் சொல்ல, புதுப்பிக்கிறதாவது ஒன்றாவது, என்னுடைய குடும்பமே என்னை வந்து என்னுடைய பாவத்தை வாங்கி கொள்ள மாட்டேன்னு சொன்ன பிறகு இனிமேல் மரணத்தை தவிர எனக்கு என்ன இருக்கிறது வாழ்க்கையில், அது ஒன்று தான் இனிமேல் என்னுடைய சிந்தனை என்று ரத்னாகர் பதில் சொல்லுகின்றார். அப்போ நாரதர் அவரிடம் சொல்லுகின்றார், உன் கண்ணில் எது தென்படுகிறதோ அல்லது
உன்னுடைய மனதுக்கு எது தோன்றுகிறதோ அதை ஒரு சொல்லாக திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இரு. திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற எல்லாமே தவம் செய்வதற்கு ஒப்பானதுதான். அதுதான் தவத்திடையே உன்னை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மாபெரும் மருந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. இவருடைய மனசுக்கு முன்னாடி அப்ப மரணம் தான் இருக்கு. அதனால மரா 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 என்ற ஒரே ஒரு சொல்லை பிடித்து கொள்கின்றார். அந்த ஒரே ஒரு சொல்லை தவிர அவருக்கு வேறு எதுவுமே கவனத்திலே இல்லை. அந்த சொல்லையே சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி ஒரு பெரும் மணல் புற்று ஒன்று உருவாகிறது. தன்னை சுற்றி ஒரு புற்றே உருவானதை கூட கவனித்து கொள்ளாத அளவுக்கு அந்த ஒரு சொல்லை பிடித்து கொண்டு மரா 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 என்று சொல்ல சொல்ல அந்த சொல் உருமாறி ராம 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 என்று வருகிறது. அப்போ அந்த ராம 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 என்கின்ற அந்த ஒற்றை சொல்லையே பிடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போ ரொம்ப நாள் ஆயிடுறது அவர் தவம் செய்து செய்து செய்து. அப்போ அந்த வெளியே இருக்கிறவர்கள், அந்த பகுதியில் வசிக்கிற சில மக்கள், அவங்கெல்லாம் வந்து இவருக்கு சாப்பாடு வச்சுட்டு போகிறாங்க. ஒரு நாள் அந்த தவத்திலிருந்து கலைந்து இவர் வெளியே வருகிறார். இவர் ஒரு பெரிய முனிவராக தான் இருக்கணும்னு நினச்சி எல்லாரும் இவருடைய அடிபணிந்து வணங்குகிறார்கள். இவருக்கு சில மாணவர்கள்லாம் உருவாகிறார்கள். இவர் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த ஒரு சொல்லை தவிர எனக்கு வேறு ஒரு சொல்லும் தெரியாதுன்னு சொன்னாலும் யாரும் போக மாட்டேன்றாங்க, கூடவே இருக்காங்க. கங்கை கரைக்கு ஒரு நாள் தன்னுடைய மாணவர்களோடு அவர் போகிறார். ரொம்ப ரம்யமான காலை பொழுது, மிக அழகாக கங்கா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ரெண்டு கிரௌஞ்ச பறவைகள், கிரௌஞ்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கொக்கு இனத்தை சார்ந்த இரு பறவைகள், இந்த இரண்டு, ஒரு ஆண் ஒரு பெண், இரண்டு பறவைகளும் ஒன்றோடு ஒன்று காதலித்து இன்பமாக இருக்கிறதை இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியினுடைய அழகு, சுற்றி இருக்கிற இயற்கையினுடைய பிரம்மாண்டம், அதிலே அவருடைய மனம் அமைதியிலே திளைத்து ஆனந்தத்திலே முழுகி இருக்கிறது. அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பு ஆண் பறவையை கொன்று விடுகிறது. ஒரு வேடன் அந்த பறவையை கொல்ல நினைத்து அந்த ஆண் பறவை மீது அம்பு போட்டுட்டான். அந்த பெண் பறவை துடித்தது, தத்தளித்தது, கண்ணீர் விட்டது, கதறியது, இறுதியில் தன்னுடைய உயிரையும் விட்டு விட்டது. இந்த சோகமயமான காட்சியை பார்த்த உடனே ரத்னாகரனுடைய வாயிலிருந்து ஒரு கவிதை மாதிரியான ஒரு ஒன்று வெளியில் வந்தது. அவருக்கு அதெல்லாம் தெரியாது, அவர் படித்ததே இல்லை, அவருக்கு இலக்கணம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிந்தது அந்த ஒரு சொல் தான். ஆனால் இந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்குள்ளே எழுந்த ஏதோ ஒன்று ஒரு கவிதை போல வெளியே வந்தது. ஒரு கிரௌஞ்ச பறவையினுடைய கண்ணீரிலிருந்து ஆரம்பித்தது தான் அந்த முதல் கவிதை. அதை கேட்ட உடனே நாரதர் வந்து, இதையே ஒரு பாடலாக்கி ஒரு மாபெரும் காவியத்தை நீ எழுதலாம் அப்படின்னு வழிகாட்டுகிறார். எதை எழுதுவதுன்னு கேட்ட உடனே, இந்த உலகத்தில் அறங்களினுடைய தலைவன் யாரோ, எல்லா துயரங்களுக்கும் யாரிடம் மருந்து இருக்கிறதோ, அந்த ராமனுடைய கதையை நீ எழுதுன்னு சொல்றார். ராமனுடைய கதை என்னன்னு வால்மீகி கேட்கிறார். அப்போ நாரதர், அவர்தான் ராமாயணத்தினுடைய ஆதி கதையை வால்மீகிக்கு சொன்னவர். அந்த கதையையே அப்படியே ஒரு காட்சி மாதிரி, நம்ம டிவி பார்க்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்சி மாதிரி காட்டப்பட்டது. வால்மீக முனிவரே அந்த காட்சியிலே அதை பார்த்து எழுதிய காவியம்தான் இந்த ஆதி காவியம் என்கின்ற ராமாயணம். அறத்தின் நாயகனான ராமன், அறத்துக்கும் அறமற்றவற்றுக்கும் நடக்கின்ற போர் எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கிறதோ அங்கெல்லாம் ராமன் நின்று நமக்கு வழிகாட்டுகிறான் அப்படின்னு நாம் நம்புகிற போது, சில சமயம் கடுமையான பாதைகளில் பயணம் செய்வதற்கான சக்தியை ராமன் கொடுக்கிறான். ராமன் அந்த சக்தியை கொடுப்பதை விட ராமனுடைய நாமம் இருக்கிறது அல்லவா, ராம என்கின்ற அந்த நாமம், அதனுடைய சக்தி பிரம்மாண்டமானது. அதனால்தான் எப்படி சொல்லுவாங்கன்னா, கடலை கடந்து போக ராமனுக்குத்தான் பாலம் தேவையா இருந்தது, ஆனால் ராம நாமத்தை சொன்ன அனுமனுக்கு பாலமே தேவையால் அப்படி அவனால் எகிரி குதிக்க முடிந்தது என்றால் ராமநாமத்தினுடைய சக்தி அப்படிப்பட்ட சக்தி என்று சொல்லுவார்கள். வால்மீகி எழுதிய இந்த ஆதி காவியம் வடமொழியிலேயும் தமிழிலேயும் மிக பெரும் புலமை பெற்றிருந்த கம்பனுடைய மனத்தை அசைத்திருக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், ராமன் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று வாழ்ந்தவர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தை இந்த மண்ணில் முதன் முதலாக விதைத்தது ராமன் என்கின்ற இதிகாச புராண காவிய நாயகன், அந்த கடவுளாக வாழ்ந்த ராமனுடைய தத்துவம்தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற தத்துவம். இது அவனுடைய அறம் சார்ந்த ராமனுடைய வாழ்க்கை கம்பனின் மனத்தை கவர்ந்ததால்
அதை எழுதணுன்ற எண்ணம் கம்பனுக்கு இருந்திருக்கலாம். சோழ மன்னனுடைய அவையிலே ரெண்டு புலவர்கள், கம்பனும் ஒட்டக்கூத்தரும் ஒரே காலகட்டத்தில் இருந்தார்கள். ராமாயணத்தை நீங்கள் வடமொழியில் படிச்சுட்டு அதை தமிழிலே ஒரு மாபெரும் காவியமாக எழுத வேண்டும்னு சொல்லி மன்னன் உத்தரவு போட்டுறான். ஒட்டக்கூத்தர் வந்து இந்த கிளாஸில் சில பசங்களை நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, டீச்சர் சொன்ன உடனே அந்த வேலையை படப்படப்படப்படன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க, அந்த மாதிரி அவர். மன்னன் சொன்ன உடனே ஒட்டக்கூத்தர் ராமாயணத்தை எழுத ஆரம்பித்து நல்ல ப்ராக்ரஸ். கம்பர் எழுதவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. ரொம்ப நாள் அவர் பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரே தவிர ஒரு பாடல் கூட எழுதவே இல்லை. இப்போ இதை வந்து மன்னன்ட்டு போட்டு கொடுக்கறதுக்காக சில பேர் இருப்பாங்க தானே, எல்லா இடத்துலையும் அலுவலகத்தில் இருப்பாங்க, கிளாஸில் இருப்பாங்க, அது மாதிரி தானே. யாரோ ஒருத்தர் போட்டு கொடுத்துட்டார் மன்னன்ட்ட, ஒட்டக்கூத்தர் தான் எழுதிட்டு இருக்காரு, கம்பனின்னு எழுதவே ஆரம்பிக்கலன்னு. அவையிலே மன்னன் அவர்களை பார்த்து, எழுதிட்டீங்களா? ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருக்காரு, அவரை எழுதினதுலேருந்தே படிக்கிறார். கம்பனை பார்த்து, நீங்கள் எது மட்டும் எழுதியிருக்கீங்க? கம்பன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னால் மன்னனுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைமை வந்துடும்ல, அதனால் யுத்தகாண்டம் மட்டும் எழுதிட்டேன்னு சொல்லிட்டார். அதாவது அந்த வானரங்கள் குரங்குகள் எல்லாம் பாலம் போட்டது இல்லையா, கடலிலே பாலம் போட்டு இலங்கைக்கு போவது, அது மட்டும் எழுதியிருக்கேன், அதுலேருந்து ஒரு பாட்டு சொல்லு. சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. கம்பன் தடுமாற போகிறான், தயங்க போகிறான், மன்னிச்சிருங்க மகாராஜான்னு கெஞ்ச போகிறான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நொடி தயக்கம் கூட இல்லாமல் குமுதன் இட்ட குலவரை அப்படின்ற பாடலை கம்பன் சொன்னான். குமுதன் என்பது ஒரு வானரத்தினுடைய பெயர். அது இட்ட குலவரை, அது ஒரு பாறையை தூக்கி போட்ட போது அதிலிருந்து தூமி கிளம்பியது, தூசி கிளம்பியதுன்னு ஒரு பாடல். குமுதன் இட்ட குலவரைன்ற பாட்டு அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி கம்பனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த பாடலை கேட்டு அவையே அப்படியே அதிர்ச்சியிலும் அதே சமயத்தில் அந்த கவிதையினுடைய அழகிலும் ஆழ்ந்து கிடந்தது. ஆனாலும் நம்ம மக்கள் விட மாட்டாங்க தானே, அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும். இந்த பாட்டெழுதி பிழைப்பவர்கள் சில பேர், குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்குபவர்கள் சில பேர், திருவிளையாடல் படத்தில் தருமியா வர நாகேஷ் சொல்லுவார், அது எவ்வளவு உண்மை இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கம்மி தான், ஆனால் அந்த வேலையில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப அதிகம். இவர் எழுதிய பாடலில் பிழை இருக்கிறது அப்படின்னு அந்த அவையில் இருந்த சில புலவர்கள் சொல்கிறார்கள். துமி அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது தமிழில் அப்படின்னு, இல்லை இது சொல் வழக்கத்தில், அதாவது சாதாரண மக்களினுடைய அன்றாட பேச்சு வழக்கில் இது இருக்குதுன்னு வந்து கம்பன் சொன்னான். அந்த பேச்சு வழக்கில் அந்த சொல் இருக்கான்னு கேட்கறதுக்காக அவங்க தெருவில் போகிறாங்க. அரசன், அப்புறம் கம்பன், ஒட்டக்கூத்தன், மற்ற புலவர்கள் போகிறாங்க. அப்போ கம்பனை காப்பாற்ற வேண்டி கலைவாணியே, சரஸ்வதி தேவியே ஒரு பெண்ணாக உருமாறி ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு தயிர் கடையிறாங்க. தயிர் எப்படி கடைவாங்கன்னு தெரியும் இல்லை, பெரிய மத்தை வச்சு இப்படி இப்படி கடைவாங்க. அப்போ அந்த திவலைகள் இருக்குல்ல, தயிரினுடைய திவலைகள் சுற்றி இருக்கிறவங்க மேலே படும். அவள் ரெண்டு மூணு குழந்தைங்க வந்து அவளை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. அப்போ அவள் சொல்ல, துமி படப்போகுது விலகி போங்கன்னு கலைமகள் சொன்னாள். அந்த வார்த்தை காதலி கேட்ட உடனே அரசன் ஒத்துக்கொண்டான், ஓ இது பேச்சு வழக்கில் இருக்கிற ஒரு சொல் தான், அதனால் கம்பன் சரியாகத்தான் பாடல் எழுதியிருக்கிறான்னு. கம்பன் எழுதிய அந்த 10,000 கவிதைகள், அதை கண்ணதாசன் எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள், காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் சொல்லுவது போல, தலைமுறைகளை தாண்டி கம்பனுடைய ராமாயணம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. TKC கம்ப ராமாயணத்துக்காகவே உயிர் வாழ்ந்த மாபெரும் ரசிகர் ஒரு முறை விழுப்புரத்திலிருந்து திண்டிவனத்துக்கு போயிட்டு இருக்காரு. கம்பராமாயணத்தை படிச்சுக்கிட்டு வர வேண்டிய ஸ்டேஷனில் இறங்காமல் விட்டுட்டார் படிச்சுட்டு, அடுத்த ஸ்டேஷனுக்கு வண்டி போயிருச்சு. இப்போ TKC சொன்னாராம், கம்பன் மிக பொல்லாதவன், அவனை கையிலே எடுத்தால் நாம் எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையும் தாண்டி நம்மை அழைத்து கொண்டு போய்விடுவான் கம்பன்னு TKC சொன்னார். அவர் சொன்னது சத்திய வாக்கு. யார் கம்பனை கையிலே எடுக்கிறார்களோ, கம்பனுடைய ராமனை யார் படிக்கிறார்களோ, அவர்களினுடைய வாழ்க்கை அவர்களினுடைய கற்பனையையும் தாண்டிய ஒரு இடத்திலே அவர்களை கொண்டு போய் வைக்கும். அதுதான் கம்பனின் ராமனுக்கு இருக்கிற மகத்துவம். மூன்றாவதாக துளசிதாசர். துளசிதாசர் வந்து கம்பராமாயணத்தை கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகி துளசிதாசரனுடைய ஹிந்தி ராமாயணத்தை, ராமச்சரித்த மனஸ், அதை எழுதினாருன்னு சொல்லி அந்த கதை உண்டு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. தினம் வந்து அந்த கதையை சொல்லுவாராம் ஒரு இடத்துல, ராமாயண கதையை பல பேர் வந்து கேட்பாங்களாம். அதுக்கப்புறமா ராமனுக்கு அந்த அந்த பூஜையை செஞ்சுட்டு அதில் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வந்து ஒரு மரத்தில் கொட்டிட்டு போயிடுவாராம். அந்த மரத்தில் ஒரு ஆவி இருந்திருக்கு, அது ஒரு கெட்ட ஆவி அது. ஆனால் இவர் வந்து பூஜை செய்த நீரை அந்த மரத்தில் கொட்ட கொட்ட அந்த ஆவிக்கு வந்து மோட்சம் கிடச்சிருச்சு.
அது இவருக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு நாள் வந்து வழியில நின்றுதான் இவர் ராம ராம ராமன் சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை பயப்படாத, எனக்கு மோட்சம்லாம் கிடைச்சிருச்சு, நான் போயிட்டு இருக்கேன், உனக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன், நல்ல தண்ணியை என் மேலே கொட்டினல்ல அதனால தான் எனக்கு மோட்சம் கிடைச்சிது. அப்போ துளசி சொன்னாரு, எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எனக்கு ராமனை நேரில் பார்க்கணும், இது மட்டும் நான் பார்த்ததே இல்லை, அவன் எனக்கு காட்சி கொடுத்தது இல்லைன்னு துளசிதாசர் சொல்கிறாரு. இதுக்கு என்கிட்ட போய் கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய கூட்டத்துக்கு தான் தினம் அனுமன் வரானே, அனுமன் வந்து உட்காந்துருக்கான்ல, அவன்கிட்ட கேளுன்னு அந்த ஆவி சொல்லிச்சான். நான் பார்க்கவே இல்லையே, அனுமன் என் காலிலேயே என் கண்ணில் தெரியலையேன்னு துளசிதாசர் சொன்னாராம். இல்லை, யார் கண்ணிலையும் தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த லெப்ரசி வந்தவங்க மாதிரி, குஷ்டம் வந்தவர் மாதிரி ஒரு வயதானவர் மூலையில் உட்காந்துருப்பாரு, அவர் காலை பிடிச்சிக்கோ, அவர் தான் அனுமன்னு அந்த ஆவி இவருக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு அது கிளம்பி போயிடுச்சு. அடுத்த நாள் சபரியை பற்றி துளசிதாசர் சொல்லுகிறார். சபரி வந்து ராமனை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாள். ராமா நீ வரமாட்டியா, நான் எவ்வளவோ ஆண்டு காலம் காத்திருக்கேன், ராமா எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்கலையேன்னு சபரி சொல்லுகிற கட்டத்தை சொல்லும்போது துளசிதாசர் கண்ணீர் விட்டு அழுது மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. முழிச்சு பார்க்குற போது எல்லாரும் போயிட்டாங்க, அந்த வயதான முதியவர் அவர் மாத்திரம் இருக்கார். அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தான் அனுமன் எனக்கு தெரியும், நீங்கள் என்னுடைய கதையை கேட்க வர்ற அளவு நான் பெரிய ஆளா அப்படின்னு அழறாரு. அப்போ அனுமன் சொன்னாராம், பெரிய ஆள் சின்ன ஆளுன்னு இல்லை, எங்கெங்கெல்லாம் ராமனுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் நான் இருப்பேன் என்று அனுமன் சொல்லுகிறான். எனக்கு ராமனுடைய தரிசனம் கிடைக்கணும்னு துளசிதாசர் கேட்கிறார். அப்போ அவரை காலத்தினூடே அனுமன் அழைத்து செல்கிறான். காலத்தினுடைய பயணம் செய்து ஒரு அவங்க வந்து கிஷ்கிந்தையில தானே ராமனும் அனுமனும் முதல் முதல்ல சந்தித்த இடம் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ரெண்டு பேர் வர்றாங்க, கண்ணங்கரேல்னு இளைஞன், அப்புறம் வெள்ள வெள்ளையர்னு ஒரு இளைஞன். ரெண்டு பேரும் அம்பை கையில் வில்லு அம்பை கையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த கண்ணங்கரேல் இருக்கிற அந்த இளைஞனுடைய முகத்தை துளசி பார்த்தார். அவரால் வேற எதையும் பார்க்க முடியல, வேற எதையும் அவருக்கு சொல்ல முடியல, ஒரு கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டுது. அவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட வந்து, நான் குளிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போதான், இந்த குளிச்ச உடனே இந்த நெத்தியில் சந்தனம் இட்டுப்பாங்க இல்லை, இந்த சந்தனம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவர் கையில் சந்தனம் இருக்கு, அந்த சந்தனத்தை குழைச்சி அவர் கொடுக்குறாரு. அந்த கரிய இளைஞனுடைய நெற்றியில் அந்த சந்தனத்தை வைக்க போகிற போது இவர் கை நடுங்குகிறது. அப்போ இவர் கையிலிருந்து சந்தனத்தை எடுத்து அந்த இளைஞன் தானே தன்னுடைய நெற்றியில் வச்சுக்கிறான். தம்பிக்கும் அவனே வச்சு விடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் துளசிதாசரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே விடை பெற்று கொண்டு போகிறார்கள். என்ன நடந்ததுன்னே துளசிதாசருக்கு தெரியவில்லை. அப்புறம் கண் முழிச்சு பார்க்குற போது அவருக்கு நடந்ததெல்லாம் புரிகிறது. அவர் இருந்த இடத்துலே தான் இருக்காரு, ஆனால் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்க்கிற அந்த மகத்தான பேர் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைத்தது என்று அவரை பற்றிய கதைகள் சொல்லுகின்றன. இது நிஜமா இருக்குமா நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, அப்படி பார்க்க முடியுமா என்றால், 1850 அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற மதுராந்தகம், ஏரிக்காத்த ராமர்னு அந்த ராமனுக்கு பெயர், மதுராந்தகம் ஏரியில் பெரும் மழை பெய்து ஏரியை உடைப்பெடுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன்னா மழையை நிற்கலை, இப்போ வந்ததில் நமக்கு சமீபத்தில் அந்த மாதிரி நிற்காத பெருமழை, ஏரி உடைஞ்சிருமோன்னு ஊர் மக்கள் எல்லாரும் வந்து ரொம்ப பயப்பட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் இங்கே இருந்த ஆங்கிலேய கலெக்டர், பிரிட்டிஷ்காரர்களினுடைய அந்த இதில் இருந்த ஒரு கலெக்டர், அந்த கலெக்டருக்கு வந்து அன்னைக்கு இரவு வந்து அவருக்கு பெரிய பயம், ஏரி உடஞ்சிருச்சுன்னா ஊரே மூழ்கிடும் இல்லை. அதுக்கு சில நாட்கள் முன்பு தான் அந்த ஏரிக்காத்த ராமர் கோவிலில் இருக்கிற நிர்வாகிகள் அவரை வந்து சந்தித்திருக்காங்க. சந்தித்து அந்த கோவிலில் இருக்கிற செண்பகவல்லி தாயாருக்கு அவங்க வந்து ஏதோ அந்த சந்நிதியை புதுப்பித்து கட்டுவதற்கு உதவி கேட்குறாங்க. இந்த மழையில் இந்த ஊரை அவங்க ராமன் காப்பாற்றி தரட்டும், அதுக்கப்புறமா நான் பார்த்து செய்கிறேன்னு இவர் சொல்லி அனுப்பிச்சு வச்சுருக்காரு. அன்று கடும் மழை பெய்த இரவு கலெக்டருக்கு தூக்கம் வரல. பாருங்களேன், வெளிநாட்டுக்காரர்களாக இருந்தால் கூட நம்ம ஊர் மக்கள் சாகக்கூடாதுன்னு நினச்சவங்களும் அவங்களோட ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அதனால் அந்த ஏரி பார்க்கறதுக்கு தன்னந்தனியாக வந்திருக்காரு, ஒரு கொடையை பிடிச்சிட்டு. அந்த ஏரியினுடைய மதகின் பக்கம் அண்ணனும் தம்பியும் போல காட்சி அளித்த இரண்டு இளைஞர்கள் வில்லோடும் அம்போடும் நின்று அந்த ஏரி மதகு உடையாமல் தங்களினுடைய அம்பினால் காவல் செய்வதை அந்த காட்சியை ஒரு நிமிஷம் அவர் வந்து பார்த்துருக்காரு. அன்றைக்கு இரவு மழை பெய்ததை தவிர ஏரி உடைப்பெடுக்கவில்லை, ஏரி காப்பாற்றப்பட்டது. ஏரியை ராமனும் இலக்குவனும் தான் வந்து காப்பாற்றினார்கள் என்று அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே அங்கே இருந்த அந்த கோவிலினுடைய சன்னதியை புதுப்பித்துக் கொள்வதற்கான உதவியையும் அவர் செய்திருக்கிறார்.
கண்முன்னே காட்சி தருகிறவன் ராமன். அறத்தை யார் யார் நம்புகிறார்களோ, தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த தாகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, தன்னுடைய சகோதரர்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் என்று எந்தெந்த அண்ணன்கள் நினைக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரின் வடிவத்திலும் ராமன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா எனும் இரண்டெழுத்தினார். நன்றி, வணக்கம். Hudson Guard.